தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் வெண்ணுறையானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம். சிவமெய் நெறியடியார்களே, தங்களது அனைவரது பாதத்தையும் தாழ்பணிந்து வணங்குகின்றேன். நேற்று 15/3/2022 அன்று பரம்புக்குடி சிவாலயத்தில் பிரதோஷ வேளையில் பெருமானை வழிபட சென்றிருந்தேன். வந்திருந்த மெய்யடியார்களும் நெறியடியார் பெருமக்களும் பிரதோஷ வேளையில் நந்தியம்பெருமானையும் மூலவரையும் வணங்குதற் பொருட்டு தீப ஆராதனையை உற்றுநோக்கி பார்த்து கொண்டிருந்த வேளையில் அடியேன் மட்டும் தாழ்பணிந்து உற்சவமாய் வலம் வந்த அம்மையப்பரை வணங்கி தாழ்பணிந்து தொழுது கண்ணீர் மல்கி நின்று கொண்டிருந்தேன். எதிரில் ஒரு குழந்தை என்ன செய்வது என்பதனை அடியேன் முதலில் கவனிக்கவில்லை. அந்த குழந்தையுடைய தாயார் அழைத்த பின்புதான் ஏதோ ஒரு விஷயம் அங்கு நடக்கின்றது என்பதனை உற்று நோக்கினேன். அதற்கு பின்புதான் இந்த வீடியோ பதிவினையும் அடியேன் பதிவு செய்தேன். அந்த குழந்தை உண்மையாகவே கருவறையில் இருக்கக்கூடிய இறைவன் கருவறைக்கு வெளியே நந்தியன் பெருமானாக காட்சி தந்து இருக்கக்கூடிய இறைவன், இவர்கள் இருவருமே நேற்று அந்த குழந்தையின் வடிவில் நான் கண்டதை எப்படி மெய் உணர்ந்து தங்களிடம் சொல்வேன் என்று தெரியவில்லை. காரணம், தற்போது நீங்கள் பதிவில் பார்க்கக்கூடிய அந்த விஷயம் மிகவும் ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயம். அந்த குழந்தை அந்த நந்தியன் பெருமானுக்கு கீழே கிடந்த சிறு சிறு பூக்களை எடுத்து நந்தியன் பெருமானுக்கு ஊட்டிக்கொண்டிருந்தது. எத்தனை அருட்பெரும் கருணை அந்த குழந்தைக்கு இருந்தால் அந்த நந்தியன் பெருமானின் வாயில் ஊட்டும் என்பதனை தாங்களே கண்ணுற நோக்கலாம். நிச்சயமாக அடியேன் கண்ட அந்த நிகழ்வு கருவறையில் இருக்கக்கூடிய இறைவன் அந்த குழந்தையின் மனதில் அங்கே நான் கண்டு பெரும் மகிழ்வும் பெரும் ஆனந்தமும் கண்டேன். சிவாய நம திருச்சிற்றம்பலம்.